குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இந்த ரெண்டும் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தி சேம் சாப்டர் ஒன்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல பார்ட் டூ பார்க்க போறோம். இதுல டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, தென் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், தி தேர்ட் ஒன் இஸ் த components of their function, about booting of a computer. So about booting of a computer நம்ம next class ல பார்க்க போறோம். So நம்ம வந்து generally நம்ம வந்து components and their functions, input devices பார்க்க போறோம். Okay, so input devices நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், input devices வரைக்கும். First, data and information. Screen view ஆகலையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட். வாட் இஸ் டேட்டா? டேட்டானா என்ன? சோ டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் அன்பிராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். அப்படின்னா என்ன? இப்போ நீ ஸ்கூலுக்கு வந்த உடனே உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸ் டீச்சர் உன்னோட டேட்டாஸ கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? உன்னோட பேரு, உன்னோட அப்பா பேரு, அப்புறம் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க, வீட்டு அட்ரஸ் என்ன, உன்னோட கேஸ்ட் என்ன, தென் டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன டீடைல் இருக்கு, ஆதார் நம்பர் என்ன, எம்எஸ் நம்பர் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்க மிஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தும் கிளாஸ் சார், கிளாஸ் டீச்சர் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க இல்லையா. சோ இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதை வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி அட்டெண்டன்ஸ்ல ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட் படி வச்சு நம்ம எழுதுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி டேட்டா அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க பாருங்க, அதுதான் ரா ஃபேக்ட், அது இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுல. பட் ஆனா கம்யூனிகேட் பண்ண முடியும், அதை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். அதை வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் ப்ராசஸ்டு டேட்டா தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொன்னா டேட்டா இஸ் அ ரா ஃபேக்ட். சரியா? டேட்டா இஸ் a raw fact. இன்ஃபர்மேஷன் இஸ் a collection of facts. Raw facts that processed to give meaningful format. சோ ஒரு மீனிங்ஃபுல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? சோ டேட்டாங்கிறது ஜஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு 47 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 47 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் கேதர் பண்ணி அந்த இதை வந்து ரா ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் கொடுங்கன்னு வாங்கி வச்சிருக்கிறது தட் இஸ் டேட்டா. அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபார்மேட்ல போடுறது தான் இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? டேட்டா இஸ் த ரா ஃபேக்ட் தட் இஸ் ப்ராசஸ்ட் டு கிவ் மீனிங்ஃபுல் ஆர்டர்ட் ஆர் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆர்டர்ட் ஃபார்மேட், ஒரு ஃபார்மேட்ல கொடுக்கறத தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுக்கும். So, generally, definition of computer, a computer is an electronic device that takes raw data, a
அதாவது அன்ப்ராசஸ்டு டேட்டாவை இன்புட் வாங்குது ஃப்ரம் த யூசர் அண்ட் ப்ராசஸ் இட். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணும், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமா அதை ப்ராசஸ் பண்ணிட்டு தென் இட் வில் ப்ரொடியூஸ் அ ரிசல்ட். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ரிசல்ட், இட் சேவ்ஸ் அண்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் இல்லையா. ஸோ அந்த கம்ப்யூட்டருங்கிறது டிவைஸ்ல, அந்த கம்ப்யூட்டர் டிவைஸ்ங்கிறது டேக்ஸ் த ரா டேட்டா அஸ் அன் இன்புட் ஃப்ரம் த யூசர் அண்ட் ப்ராசஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரொடியூசஸ் எ ரிசல்ட் அண்ட் சேவ்ஸ் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உனக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரியும். ஹார்ட்வேர், ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்மளால பார்க்கக்கூடிய அந்த பொருள், கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அந்த ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளால பிசிக்கலா நம்மளால தொட்டு உணர முடியும். தட் இஸ் அ பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் இஸ் நோன் அஸ் ஹார்ட்வேர். அதாவது கீபோர்ட், மானிட்டர், உள்ள இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டு, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் கால் ஹார்ட்வேர். பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் இஸ் நோன் அஸ் ஹார்ட்வேர். பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் இஸ் நோன் அஸ் ஹார்ட்வேர். ஸோ ஓகே, சாஃப்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர் இஸ் நோன் அஸ் சாஃப்ட்வேர். நம்ம அந்த கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சாஃப்ட்வேர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்மளால தொட்டு உணர முடியுமா, பிசிக்கல், இட் இஸ் நாட் எ பிசிக்கல் காம்பனன்ட், ஏதோ சம் ப்ராசஸ் அங்கே நடக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சாஃப்ட்வேர். ஓகே கிளியர். அப்போ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர் ஆர் த்ரீ பார்ட்ஸ், இன்புட் த்ரீ யூனிட்ஸ். வாட் ஆர் த யூனிட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் யூனிட், செகண்ட் ஒன் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், தேர்ட் ஒன் இஸ் அவுட்புட் யூனிட். ஸோ இது எப்படி நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, ஸோ இது எப்படி மென்ஷன் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஒயிட் போர்டில் நான் வந்து இது பண்றேன். சாரி, இப்ப இன்புட் யூனிட், இப்ப நம்ம என்ன சொல்றோம், இது வந்து இன்புட் யூனிட், மூணு பாகமா சொல்றோம் இல்லையா, மூணு பகுதியா. ஸோ இது இன்புட் யூனிட், நடுவில் இருக்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூ. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிபியூ, சிபியூன்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அடுத்து வந்து அவுட்புட் யூனிட். ஸோ இது இன்புட் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்புட் யூனிட்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சிபியூக்கு போகும். சிபியூங்கிறது இதனோட எக்ஸ்பென்ஷன் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இது வந்து அவுட்புட் யூனிட் அப்படின்னு ஒரு பாபத். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல மொத்தம் மூணு பகுதி இருக்கு. ஒன்னு வந்து மெமரி யூனிட், என்னது மெமரி, எம் யூனிட் அப்படின்னு நான் போடுறேன், மெமரி யூனிட். ஃபர்ஸ்ட் சொல்றது என்னது, மெமரி யூனிட், இது என்னது மெமரி யூனிட். ஓகேயா, இது எம் யூனிட். ஓகே, எம் யூனிட். அடுத்தது இங்க வந்து ALU, அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட். இதை நம்ம பார்ப்போம் அடுத்தது. அடுத்தது கண்ட்ரோல் யூனிட். ஸோ இதுதான் வந்து நமக்கு புக்லயுமே கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் யூனிட். ஸோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நேரம் எங்க போகும்னா மெமரி யூனிட்ல தான் போகும் ஃபர்ஸ்ட். ஸோ மெமரி யூனிட்ல போய் மெமரி யூனிட்ல கொடுக்கறது இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், அதை பார்த்துட்டு மெமரியில இருக்கிறத நேரம் வந்து என்ன பண்ணும், இங்க வந்து மெமரி கண்ட்ரோல் யூனிட் வந்து நேரம் இங்க போய் வாட்ச் பண்ணும், இங்க இருந்து திரும்பவும் கண்ட்ரோலுக்கு ரிட்டர்ன் ஆகும், கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யணுமோ அதை ப்ராசஸ் பண்ணும். இது எப்படி அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 10. இப்போ நான் வந்து இன்புட் யூனிட் எனக்கு என்னது, ஒரு டிவைஸ் வந்து கீபோர்டு இல்லையா, நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கீபோர்டு யூஸ் பண்ணுவோம். இப்ப கீபோர்டுல இருந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்த உடனே இந்த ஏ ஈக்குவல் டு 10 எங்க போகும் அப்படின்னா மெமரி யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மெமரி யூனிட்டுக்குள்ள போகும். மெமரி யூனிட்ல போய் மெமரி யூனிட்ல ரேம், அதாவது இன்டர்னல் மெமரி
இதுல வந்து பிரைமரி மெமரி செகண்டரி மெமரி ரெண்டு சொல்றோம். இந்த பிரைமரி மெமரி இன்டர்னல் மெமரி இருக்கு இல்லையா, பிரைமரி மெமரி ரேம்ல போய் முதல்ல போகும். RAM RAM அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் போகும். போன உடனே மெமரிக்கு வந்த உடனே இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து உடனே தெரிஞ்சிடும் உள்ள என்னமோ வந்திருக்கு அப்படின்ன உடனே நேரம் என்ன பண்ணும், கண்ட்ரோல் யூனிட் மெமரியில வந்திருக்கிறது என்னன்னு பார்த்து, இப்ப நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகே இது கம்ப்யூட்டரான வார்த்தையில இருக்கிறது தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு என்ன இருக்கும், ஏ ஈக்குவல் டு 10னா 10ங்கிற நம்பரை ஏல போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லு, ஓகே இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணிடு, திரும்பவும் மெமரிக்கே அது கரெக்டா இருக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அடுத்தது பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன், இதுவும் உடனே என்ன பண்ணும், பிக்கு வந்த உடனே ரேம் வந்து வந்த உடனே அந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், பிக்கு வந்த உடனே போய் அதுல கொடுத்துருக்கிறது கரெக்டான செக் பண்ணும், ஓகே பி ஈக்குவல் டு 20 அப்ப 20ங்கிற நம்பரை பில போய் வை வச்சிடும். அடுத்து என்ன பண்ணிருக்கோம், சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஆஹா இங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏயும் பியும், இது கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், இதை எங்க கொடுக்கணும் யோசிக்கணும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு போய், அரித்மெட்டிக்னா என்னது, அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன், இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அரித்மெட்டிக் யூனிட் அப்படின்னு சொல்லி. ஸோ அரித்மெட்டிக் யூனிட்ல அந்த அரித்மெட்டிக் இருக்கக்கூடிய அந்த சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சொல்றோம் இல்லையா, ஏல இருக்கிற நம்பரையும் பில இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணி சில ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணிடுவோம், இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி சில வச்சுக்கோம். உடனே கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், சில இருக்கிறது சி ஈக்குவல் டு 13 வந்துருச்சு கொண்டாத நான் மெமரிக்கு கொண்டு போறேன் அப்படின்ட்டு கொண்டு போயிடும். இதுதான் ப்ராசஸ் ஆகும். அப்போ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல எது வந்து வேலை பார்க்குது அதிகமா, கண்ட்ரோல் யூனிட் தான் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதாவது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் நர்வ் சென்டர் ஆஃப் தி கம்ப்யூட்டர், அதாவது மனுஷனோட உடம்புல நரம்புகள் எப்படியோ அந்த மாதிரிதான் கம்ப்யூட்டர்ல இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, நீ அதை பண்ணணும், நீ இங்க போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எது கொடுக்குது, இந்த கண்ட்ரோல் யூனிட். அதுக்கப்புறம் கடைசியில நான் பிரின்ட் சி அப்படின்னு அடுத்த லைனா கொடுக்குறேன், இது எங்க கொடுக்கணும், இப்ப சில இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும், அப்ப பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் சி உடனே வந்து அவுட்புட்டுக்கு அனுப்பிடு. அவுட்புட்ல நமக்கு முதல்ல எது தெரியுது, இங்க மானிட்டர், அவுட்புட் டிவைஸ்ல எது தெரியுது, மானிட்டர், அப்ப மானிட்டருக்கு இது அனுப்பி விடு. சரியா கேக்கலையாப்பா, வாய்ஸ் சமீராசிப் வாய்ஸ் கேக்கலையா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இந்த மாதிரி அவுட்புட் யூனிட் லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணிருது, அவுட்புட் யூனிட்டுக்கு நமக்கு மானிட்டருக்கு சென்ட் பண்ணிரும். இதுதான் ப்ராசஸ் ஆகுது. ஓகேயா, சோ இப்ப நம்ம இது பாப்போமா, நம்ம புக்ல இருக்கக்கூடிய இந்த சிம்பலை பாப்போம். புக்ல இருக்கக்கூடிய இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்புட் யூனிட், சரியா இன்புட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட், இன்டர்னல் மெமரி. நான் ஆர்டர் மாத்தி போட்டிருந்தேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, மேல போடுறது கீழே போட்டுரும் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ இதுல ப்ளூ கலர் டாட்டட் லைன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பார்ட், எங்க போகணும் எங்க இருந்து எங்க பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் கொடுக்குறோம், நம்ம இன்புட் கொடுத்த உடனே என்ன பண்ணுது, நம்ம இன்புட் கொடுத்த வேல்யூஸ் இன்புட் கொடுத்த உடனே கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெமரி யூனிட்டுக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட் மெமரி யூனிட் அதாவது கண்ட்ரோல் மூலமா தான் எல்லாமே ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போய் கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து நேரா இன்டர்னல் மெமரிக்கு வரும், இன்டர்னல் மெமரிக்கு வந்த உடனே அது அடுத்து ஸ்டார் என்ன பண்ணணுங்கிறத அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் அரித்மெட்டிக் லாஜிக், நான் வந்து அந்த கிராஸ் மாதிரி போட்டது, இவங்க வந்து டாட்டர் லைன்ஸா போட்டிருக்காங்க அவ்வளவுதான். ஸோ டேட்டா பாத்துங்கிறது டேட்டாஸ் வந்து எப்படி மூவ் பண்றோங்கிறது. ஓகேயா, ஸோ அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் இந்த மூணு சேர்ந்ததை தான், அதாவது மெமரி யூனிட் அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் இந்த மூணு சேர்ந்தது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம ஒரு டப்பா மாதிரி இருக்கும் பக்கத்துல, அதைத்தான் சிபியு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்புட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டிவைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கீபோர்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு மவுஸ், அதுக்கப்புறம் அவுட்புட் யூனிட் அப்படின்னு அதுல முதல் டிவைஸ் என்னது மானிட்டர், அதுக்கப்புறம் பிரிண்டர் இல்லையா. சோ இன்னும் நிறைய டிவைசஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப பாக்க போறோம். இப்ப வந்து காம்பனன்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சதா, இன்புட் யூனிட்னா என்ன,
அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் யூனிட் இதை தான் நான் வந்து தியரிட்டிக்கலா இப்ப எடுத்து கொடுத்தேன். இன்புட் யூனிட், இன்புட் யூனிட் இஸ் யூஸ் எதுக்காக பயன்படுது, டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் விச் கேன் பி ஸ்டோர் இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ பின்னாடி நமக்கு வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்காக நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா கீபோர்ட் வேணும். ஸோ டேட்டாவை ஃபீட் பண்றதுக்காக கீபோர்ட் யூஸ் பண்றோம். ஸோ அதை இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்புட் யூனிட்ல ரெண்டு டிவைஸ் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் மானிட்டர், சாரி கீபோர்ட் அண்ட் மவுஸ் இன்புட் யூனிட்ல. அடுத்து ரெண்டாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூ இஸ் த மேஜர் காம்பனன்ட் விச் இன்டர்பிரட் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன். இட் ஆல்சோ கண்ட்ரோல் த ஆபரேஷன் ஆஃப் ஆல் அதர் காம்பனன்ட் such as memory, input and output unit. So in the control unit la the CPU la CPU da matha ellathayum control pannudhu. It accepts binary data as input, process the data according to the instructions and provide the result as output. Idana vela nadakkudhu illaya. So binary data va accept pannudhu, nama kudukka koodiya data va accept pannittu adukapram CPU la process agudhu. And the process da eppadi nu sonne process aayi last la final ah output ku namakku display pannudhu. Idhu da central processing unit. அப்ப சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல என்னென்ன இருக்குன்றத அடுத்தல இதுல இருக்கு. அடுத்தது அவுட்புட் யூனிட். ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சொல்லணுமா இல்லையா, அதுக்காகத்தான் இந்த மானிட்டர். ஒன்னு வந்து மானிட்டர்ல ஃபர்ஸ்ட் தெரியும் எனக்கு வந்து சாஃப்ட் காப்பியா இல்லா, எனக்கு வந்து ஹார்ட் காப்பி வேணும், ஹார்ட் காப்பிங்கிறது பிரிண்டர் வேணும், பேப்பர்ல வேணும் அப்படின்னாலுமே நம்ம பிரிண்டர்ல எடுத்துக்கிட்டோம். ஸோ அண்ட் அவுட்புட் யூனிட் இஸ் எனி ஹார்ட்வேர் காம்பனன்ட் தட் கன்வேஸ் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ் இன் த அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். So, monitor, printer, etc. அடுத்தது CPU. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி த்ரீ காம்பனன்ட்ஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ், ALU, first arithmetic and logic unit. ALU is a part of the CPU where various computing functions are performed on data. So, இதுல வந்து various datas வந்து perform பண்ணிக்கிட்டே இருக்கும். ALU performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and லாஜிக்கல் ஆபரேஷன். அது என்ன லாஜிக்கல் ஆபரேஷன் அப்படின்னா, லாஜிக்கல் அப்படிங்கிறது டெசிஷன் எடுக்கிறது. அதே மாதிரி அண்ட், ரெண்டு கண்டிஷன் கொடுத்தோம்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் ப்ராசஸ் பண்ணு, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங் எல்லாமே பண்றது இந்த ALU-ல தான். அதாவது கால்குலேஷன், ஒரு ஜஸ்ட் லைக் எ கால்குலேட்டர். இந்த ALU-ங்கிறது கால்குலேட்டர் மாதிரி, சரியா? சோ அந்த மாதிரி த லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் ஆஃப் ALU ப்ரமோட் த decision making ability of a computer. அடுத்தது control unit. இதுதான் nerve center of the computer அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். The control unit controls the flow of data between the CPU, memory and input output devices. It also controls the entire operation of the computer. கம்ப்யூட்டரோட என்டையர் ஆபரேஷனை கண்ட்ரோல் பண்ணது இந்த control unit தான். Next, memory unit. மெமரி யூனிட்ல ரெண்டு மெமரி சொன்னேன் இல்லையா, பிரைமரி மெமரி ஒன்னு, செகண்டரி மெமரி ஒன்னு. மெமரியில ரெண்டு டைப், ஒன் இஸ் பிரைமரி மெமரி, அனதர் ஒன் இஸ் செகண்டரி மெமரி. அது என்ன பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்றது என்ன? பிரைமரி மெமரி அப்படிங்கறது இன்டர்னல் மெமரியை தான் பிரைமரி மெமரின்னு சொல்றோம், சரியா? சோ பிரைமரி மெமரியில நம்ம ஸ்டோர் பண்றது டெம்பரரியா தான் போய் ஸ்டோர் ஆகும். ரேம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரேம்ல போய் முதல்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது எல்லாமே ரேமுக்கு தான் போகும். ரேம்ல போறப்ப நமக்கு ஸ்டோர் ஆறது எல்லாமே டெம்பரரியா தான் போய் ஸ்டோர் ஆகும், சரியா? சோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இல்ல நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம சேவ் பண்ணது எல்லாமே போயிடும். இதுதான் டெம்பரரி ஸ்டோரேஜ். பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது, பெர்மனன்ட் அதாவது செகண்டரி மெமரின்னு சொல்றோம் இல்லையா, அது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். பெர்மனன்டா இருக்கும், அதுல வந்து நீங்க ஆஃப் பண்ணாலும் டெலிட் ஆகாது. அதுதான் என்னன்னு பாக்க போறோம். The primary memory is used to temporarily store the programs and the data when the instructions are ready to execute. Execute பண்றதுக்காக ரெடி அந்த queue ல வந்து நிக்கிறதுக்காக தான் அந்த RAM யூஸ் பண்ணுவோம். Secondary memory is used to store the data permanently. இப்ப எல்லாரோட மொபைல்லயும் RAM இருக்கும். RAM பேஸ் பண்ணி தான் அந்த மொபைலோட ஸ்பீட சொல்லுவீங்க, அப்படித்தானே? எவ்வளவு RAM உங்களுக்கு, நீங்க கேம் விளையாடுறப்பெல்லாம் 4GB RAM இருந்துச்சுன்னா நமக்கு கேம் எவ்வளவு வேகமா பாஸ்டா விளையாட முடியும், லோடிங் வந்து பாஸ்டா இருக்கும். இதே வந்து 2GB ல உன்னை விளையாடுச்சுன்னா அவ்வளவுதான், வெறுத்தே போயிருவேன். இல்ல 1GB கொடுத்து இதுல விளையாடு அப்படின்னு. அப்போ RAM ஓட ஸ்பீட பேஸ் பண்ணிதான்
சாரி ரேம்ன்றது ஸ்பீடு. சோ அது வந்து நமக்கு என்ன பண்ணுது, அடுத்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த கியூல வந்து நிக்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்றோம். டெம்பரரி ஸ்டோரேஜ் தான், பெர்மனண்டா இருக்காது. பட் அத ஸ்பீடை வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக தான் இது, அவ்வளவுதான். சோ அந்த நேரத்துல வாங்கி வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணும், பட் இது வந்து பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணாது. செகண்டரி மெமரின்றது அந்த மாதிரி கிடையாது, டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனன்ட்லி. சோ பிரைமரி மெமரி இஸ் வாலடைல். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து த கண்டென்ட் இஸ் லாஸ்ட் வென் த பவர் சப்ளை இஸ் சுவிட்ச் ஆஃப். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பிரைமரி மெமரியில அதாவது ரேம்ல ஸ்டோர் பண்ணிட்டு எல்லாமே நமக்கு என்ன ஆகும், டெலீட் ஆயிரும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரின்னு சொல்லலாம், பிரைமரி மெமரின்னு சொல்லலாம். என்னடா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு. பிரைமரி மெமரி, மெயின் மெமரி, இன்டர்னல் மெமரி, மூணுமே ஒண்ணுதான், சரியா? நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி. த செகண்டரி மெமரி இஸ் இன் நான் வாலடைல். அதாவது நம்ம கரண்டா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட அதுல இருக்கிற டேட்டா டெலீட் ஆகாது. அதனோட எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், சிடி, பென் டிரைவ், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டோர் பண்றதுக்கு அந்த என்ன யூஸ் பண்றோம் நம்ம, டேட்டா சிப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். சோ பெர்மனண்டா அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அதுதான் இப்ப நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா இன்டர்னல் போன் மெமரி தான் இருக்கும். இன்டர்னல் மெமரி நம்ம அதை எடுத்துக்க முடியாது. இப்ப நீங்க மொபைல வச்சு பாத்தீங்கன்னா, மிஸ் இன்டர்னல் மெமரியில ஸ்டோர் ஆகுறது அப்படியே தானே இருக்கு, அப்படியே தான் இருக்கும். நீ ஃபார்மேட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஃபார்மேட் அடிச்சிட்டேன்னா எல்லாமே போயிரும் இல்லையா, இன்டர்னல் மெமரி. பட் போன் மெமரின்னு இருக்கிறது, போன்ல டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போயிரும் இல்லையா. சோ அது வேற, ரேம்ங்கிறது வேற, இன்டர்னல் அந்த போன்ல இருக்கிற கொஞ்சம் மெக்கானிசம் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ரேம்ங்கிறது டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகே, டெம்பரரி ஸ்டோரேஜ். நம்ம டைப் பண்ண டைப் பண்ண நேரம் ரேமுக்கு தான் போகும், அதை அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கும். நீ ஃபைல வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணும் போது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் தான் மாறும். ஸோ அதான் ஹார்ட் டிஸ்கோ, சிடி ராமோ, டிவிடி ராமோ, இதெல்லாமே பென்ட்ரைவோ, எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மெமரி யூனிட் பார்த்தோம். இப்போ இன்புட் டிவைசஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஓகே தானே? அடுத்தது இன்புட் டிவைசஸ். நம்ம புக்ல வந்து 13 இன்புட் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டலா 13 இன்புட் டிவைசஸ். இந்த என்னென்ன இன்புட் டிவைசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்டு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல இன்புட் டிவைசஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்டு, அதுக்கப்புறம் மவுஸ், தென் ஸ்கேனர், ஃபோர்த் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அடுத்து டிராக் பால், ரெட்டினல் ஸ்கேனர். இதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஏதாவது ஐடியா இருக்கா? கீபோர்டு தெரிஞ்சிருக்கும், மவுஸ் தெரிஞ்சிருக்கும், ஸ்கேனர் தெரியும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தெரிஞ்சிருக்கும், டிராக் பால் புதுசா இருக்கு, ரெட்டினல் ஸ்கேனரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு. அடுத்தது லைட் பென், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் நிறைய இருக்கு, பார் கோட், கியூஆர் கோட் ரீடர், வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், டிஜிட்டல் கேமரா, டச் ஸ்கிரீன், தென் கீயர். நம்ம புக்ல 13 தான் இருக்கு. There are lot of input devices. நிறைய இருக்கு, இது தவிர நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்கு. ஓகே, நம்ம இந்த 13 பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்டு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க கீபோர்ட இல்லையா? சோ கீபோர்டு, கீபோர்ட்ல 3 டைப், வயர்டு, வயர்லெஸ், விர்ச்சுவல். சோ இட் இஸ் a common input device. எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ், வயர்டு, வயர்லெஸ், விர்ச்சுவல். வாட் இஸ் வயர்டு, வயர்லெஸ், விர்ச்சுவல்? சோ எல்லாருக்குமே தெரியும், வயர்டு அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இட் இஸ் கால்ட் வயர்டு. வயர்லெஸ், வைஃபை மூலமா நம்ம போர்டை கனெக்ட் பண்ணிருக்கோம், கீபோர்டை. கீபோர்டை தனியா வச்சிருப்போம். இப்ப நம்ம ஹெட்போன் எல்லாமே அப்படிதான், வயர்டு இருக்கு, வயர்லெஸ் இருக்கு இல்லையா? இது என்ன விர்ச்சுவல்? விர்ச்சுவல்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விர்ச்சுவல். விர்ச்சுவல்னா மீனிங் என்ன? இருக்கு ஆனா இல்ல, இதுதான் விர்ச்சுவல். அதாவது இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கறப்போ அது விர்ச்சுவல். எங்க சொல்லலாம்? நம்மளோட மொபைல் போன். மொபைல் போன்ல கீபோர்டு தேவைப்படுறப்ப மட்டும் கீபோர்டு வந்துட்டு போயிடும், கீபோர்டு பெர்மனண்டா இருக்காது இல்லையா? சோ இருக்கு நம்ம கீபோர்டு, இதுதான் விர்ச்சுவல் அப்படிங்கிறோம், சரியா? சோ தேவைப்படுறப்ப அந்த கீபோர்டு வரல, இதுதான் விர்ச்சுவல் கீபோர்டு. சிலதுல எல்லாம் வந்து அந்தரத்துல இது பண்ற மாதிரி டிக் பண்ற இருக்கும் இல்லையா, இப்ப வருது இல்லையா? நிறைய இதுல வந்து ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்துருக்கீங்க நீங்க, அதெல்லாம் விர்ச்சுவல் கீபோர்டு.
சோ இப்போ சுவர்லயே வர்ற மாதிரி மேலேயே வர்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. சோ அது விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கு, தேவைப்படுறப்போ அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இது விர்ச்சுவல் கீபோர்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது த இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர்ஸ். அதாவது கேரக்டர் கீஸ் அப்படின்னு கீபோர்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், லெட்டர்ஸ் ஏ பி சி டி இசட் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்பர் 1 to 0, 0 to 9, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றது கமா, கொட்டேஷன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் வந்து ஆம்பர்சன் சிம்பல், பெர்சன்டேஜ் சிம்பல், டாலர் சிம்பல், இதெல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். சோ இது எல்லாமே சேர்ந்தது தான் கேரக்டர் கீஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ த கீபோர்ட் லே அவுட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப் ரைட்டர். சோ எங்க இருந்து இந்த கீபோர்டை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம டைப்ரைட்டர் பாத்திருப்பீங்க இல்லையா, அந்த டைப்ரைட்டர்ல இருந்து வந்ததுதான் இந்த கீபோர்டு. சரியா? சோ த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கிவன் அஸ் இன்புட் டு த கம்ப்யூட்டர் பை டைப்பிங் ஆன் த கீபோர்டு. சோ இதுல இருந்து டைப் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம், கீபோர்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறோம். சோ அப்பார்ட் ஃப்ரம் அல்பபெட் கீஸ், இது தவிர, அதாவது அல்பபெட் கீஸ் நம்பர் கீஸ் இது தவிர என்ன கீ எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு. F1 இருந்து F12 வரைக்கும் ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேஜ் அப், பேஜ் டவுன், ஆரோ கீஸ், அதாவது ஆரோ கீஸ் வந்து நம்ம அப் அண்ட் டவுன் கொண்டு போறதுக்கு, அதுக்கப்புறம் கேப்ஸ் லாக், டேப் கீ, ஷிப்ட் கீ, விண்டோ கீ, அதாவது ஜிஓ கீ அப்படின்னு சொல்றோம், ஃபங்க்ஷன் கீ, அப்புறம் ப்ராப்பர்ட்டி கீ, இந்த மாதிரி நிறைய கீஸ், எக்ஸ்ட்ரா கீஸ் உண்டு. சரியா? அப்பார்ட் ஃப்ரம் அல்பபெட் அண்ட் நம்பர் கீஸ், இட் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன் கீஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். தெர் ஆர் டிஃபரெண்ட் செட் ஆஃப் கீஸ் அவைலபிள் இன் த கீபோர்ட், சச் அஸ் கேரக்டர் கீஸ், அதான் மாடிஃபையர் கீஸ், சிஸ்டம் அண்ட் ஜிஓ கீஸ், என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் கீஸ், நியூமரிக் கீபேட் அண்ட் லாக் கீஸ், எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ இதுதான் வந்து வயர்டு கீபோர்ட். சரியா? ஸோ இது வயர்லெஸ் கீபோர்ட், அவ்வளவுதான். வயர்டு கீபோர்ட், இது வயர்லெஸ் கீபோர்ட். ஓகே, ஸோ கீபோர்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுல எந்த இதுல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் கீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பேஸ் பார் தான் லாங்கஸ்ட் கீ, இருக்கிறதுலே பெரிய கீ இதுல அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்கஸ்ட் கீ இந்த கீபோர்டு ஸ்பேஸ் பார். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மவுஸ். மவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மவுஸ்லயே ரெண்டு டைப் இருக்கு, வயர்டு இருக்கு, வயர்லெஸ் இருக்கு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம், டு பாயிண்டிங் எ டிவைஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்கிரீன். இப்போ வருதா? ஸோ நான் மவுஸ் மூவ் பண்றேன், சரிதா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து, இட் கேன் பி யூஸ் டு செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ், கமாண்ட் பட்டன்ஸ் ஆர் ஆக்டிவேட் சம்திங் ஆன் ஏ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல இருக்கிறத ஆக்டிவேட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ், என்ன மாதிரியான மவுஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு, மூவ் பண்றோம், அதுக்கப்புறம் கிளிக் பண்றோம், டபுள் கிளிக் பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணுவோம், டிராக் அண்ட் டிராப், இது எல்லாமே மவுஸோட ஆக்ஷன்ஸ். மூவ்னா தெரியும், சும்மா மவுஸை வந்து நகர்த்தினோம்னா தட் இஸ் கால்ட் மூவ். கிளிக்னா ஒரு சிங்கிள் டாட் கிளிக் பண்றது, இதுல ரெண்டு தடவை கிளிக் பண்ணா டபுள் கிளிக். ரைட் சைட்ல இருக்கிற மவுஸ் பட்டனை பிரஸ் பண்ணா ரைட் கிளிக். டிராக் அண்ட் டிராப்னா என்ன, அதாவது மவுஸை பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஐகான்ல வச்சுட்டு மவுஸை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே இழுக்கிறது. இப்ப நீங்க ஒரு சில மொபைல் போன்ஸ்லயே பண்ணிருப்பீங்க, ஒரு இதை அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பாக்ஸுக்குள்ள கொண்டு போய் போடுவீங்க இல்லையா, அதுதான் டிராக் அண்ட் டிராப். அப்படியே நம்ம வந்து கையை வந்து மவுஸ் நினைச்சுப்போம், அப்படியே டிராக் பண்ணி கொண்டு போய் அன்இன்ஸ்டால் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சில மொபைல்ல அப்படி இருக்கும், ஒரு சில மொபைல்ல நார்மலா இருக்கும், அதாவது இன்டிகி இருக்கும், அதை அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக்சிமம் ஆஃப் த மொபைல், ஸ்டார்டிங் வந்த மொபைல்ஸ் வந்து பிரஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த குப்பை தொட்டி கொண்டு போனோம்னா அது டெலிட் ஆகும், அன்இன்ஸ்டால்னா அன்இன்ஸ்டால் ஆகும் இல்லையா. ஸோ டிராகன் டிராப் எடுத்து இழுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் டிராப் பண்ணிடுது. ஸோ டிராகன் டிராப்ங்கிறது அதுதான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ், என்ன மாதிரியான மவுஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, மெக்கானிக்கல் மவுஸ் இருக்கு, ஆப்டிக்கல் மவுஸ் இருக்கு, ஏர் மவுஸ் இருக்கு, 3D மவுஸ் இருக்கு, டாக்டைல் மவுஸ் இருக்கு, எர்கனாமிக் மவுஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து மவுஸ் அண்ட் கேமிங் மவுஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்கு. ஸோ நம்ம இதுல வந்து என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் மவுஸ், இதுதான் முத முத வந்த மவுஸ், மெக்கானிக்கல் மவுஸ். இந்த மெக்கானிக்கல் மவுஸ் வெயிட்மா,
சோ இதுல மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன பால் வந்து அடியில இருக்கும், இது ஒரு பேட்ல டச் ஆகும், அதை மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து மூவ் ஆகும். சோ மெக்கானிக்கல் மவுஸ் தான் ஸ்டார்டிங்ல வந்தது. எ ஸ்மால் பால் இஸ் கெப்ட் இன்சைட் தென் டச்சஸ் தி பேட் த்ரூ த ஹோல் அட் த பாட்டம் ஆஃப் த மவுஸ். வென் த மவுஸ் இஸ் மூவ் த பால் ரோல்ஸ். So this movement of ball is converted into signals and sent to the computer. இப்படி தான் வந்து மவுஸ் இருந்துச்சு. இது ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால அந்த பால் தெரியுது. அடியில வந்து இந்த மாதிரி இருக்கு. இத வந்து கண்டுபிடிச்ச டெவலப் பண்ண கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் கம்பெனி டெலிஃபன்சன். சோ 1968 அக்டோபர் 2 தான் இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்டிக்கல் மவுஸ். இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே அடியில வந்து லைட் தெரியும், பாத்திருப்பீங்க. மெஷர்ஸ் தி மோஷன் அண்ட் அக்ஸலரேஷன் ஆஃப் பாயிண்டர் வித் யூசஸ் லைட் சோர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பால் டு ஜட்ஜ் த மோஷன் ஆஃப் த பாயிண்டர். அங்க பாலுக்கு பதிலா இங்க வந்து லைட் இருக்கும். சோ ஆப்டிக்கல் ஹேஸ் 3 பட்டன்ஸ். ஆப்டிக்கல் மவுஸ் இஸ் லெஸ் சென்சிட்டிவ் டுவர்ட் சர்ஃபேஸ். சோ சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து டச் பண்ணிட்டு நமக்கு பேட் இருக்கணும்னு அவசியமே இல்லை, டக்குன்னு ஃபாஸ்டா இதாகும். 1988 ரிச்சர்ட் லியானும் ஸ்டீவ் கிளிஷ்ங்கிறவங்க தான் இதை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அடுத்தது லேசர் மவுஸ். லேசர் மவுஸ் பாருங்களேன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதுல வந்து மோஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் பாயிண்டர். இதுவும் வந்து லேசர் மவுஸ் லேசர் லைட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ லேசர் லைட்டை யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அப்படியே நான் வச்சோன்னா எந்த மாதிரியான பிளேஸ்லயும் ஈஸியா மூவ் ஆகும். எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் அந்த பிளேஸ்ல லேசர் மவுஸ் ஆகும். ஓகே, இந்த மவுஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா டக்ளஸ் எக்கல் எங்கல்பர்ட் அப்படிங்கிறவரு பில் இங்கிலீஷ் அவரோட சேர்ந்து 1960 கண்டுபிடிச்சார். இதுக்கு பேட்டர்ன் வாங்கினது 1970 நவம்பர் 17. ஓகே, ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்கேனர். ஸ்கேனர் நம்ம வந்து ஸ்கேன் பண்றதுக்கு இதை பார்த்துருப்பீங்க, இந்த மெஷின் பாருங்க இப்படிதான் இருக்கும் ஸ்கேனர். ஸ்கேனரோட யூஸ் என்ன அப்படின்னா நம்ம நார்மல் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத கம்ப்யூட்டர்ஸ் மெமரியில இருக்கிறத நம்ம பண்ணலாம். ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ் டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன் டு த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. ஸோ திஸ் ஒர்க்ஸ் லைக் எ ஜெராக்ஸ் மிஷின். த ஸ்கேனர் கன்வெர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் போட்டோகிராஃப். எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி தான் நமக்கு கிட்டத்தட்ட. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். பயோமெட்ரிக்ல இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பயோமெட்ரிக்ல யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து இப்போ வந்து ரேஷன் கடைகள் எல்லாம் கூட பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து இருக்கு. அதாவது அந்த அட்டைதாரர் தான் கை வச்சோம்னா தான் அது வந்து ஓபன் ஆற மாதிரி. ஸோ இது பயோமெட்ரிக் சிஸ்டம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசேஷன் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. எக்யூப்டு வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசேஷன் ஃபீச்சர் தட் யூசஸ் பயோமெட்ரிக் டெக்னாலஜி. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஆர் ஸ்கேனர் இஸ் வெரி சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டு ஃப்ராட் அண்ட் ஹார்ட் டு ரிமெம்பர். அடுத்தது என்னது, ட்ராக் பால். ட்ராக் பால் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் சிம்பல் கேம். அதாவது ட்ராக் பாலுங்கிறது கேம் விளையாடுறப்போ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கேமிங் மாதிரியும் இருக்கும். இது கிட்டத்தட்ட மேலே ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த பாலை ரொட்டேட் பண்ணி, அதாவது நார்மல்ல ரோலர் அது அது கிடையாது, இது வேற அது வேற. ஸோ மவுஸை வந்து எங்கேயுமே நகர்த்தாம ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பாலை மட்டும் மேலே ரோல் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக் பால் இஸ் சிமிலர் டு அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். கீழர் பால் இல்லாமல் மேலே பால் இருக்கு, அவ்வளோதான். த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி வைல் த டிவைஸ் இட் செல்ஃப் ரிமைன் ஸ்டேஷனரி. அந்த டிவைஸ் வந்து அப்படியே வச்சிருப்போம், அந்த பாலை மட்டும் ரொட்டேட் பண்ணுவோம். த யூசர் ஸ்பின்ஸ் த பால் இன் வேரியஸ் டைரக்ஷன் டு நேவிகேட் த ஸ்க்ரீன் மூவ்மெண்ட். நம்ம எங்கே கொண்டு போகணுமோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை மூவ் பண்ணி கொண்டுடலாம். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ரெட்டினல் ஸ்கேனர். இது எங்க இருக்கு? ரெட்டினல் ஸ்கேனர் எல்லாருமே ஆதாருக்கு கொடுத்துருக்கோம். அதாவது பயோமெட்ரிக் அந்த ஸ்கேனரை விட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட சென்சிட்டிவா இருக்கக்கூடியதான் இது. ஏன் அப்படி அப்படின்னா இந்த ஸ்கேனர் யூனிக் பேட்டர்ன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதாவது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது ஃபர்ஸ்ட். ஆனா என்ன பண்ண முடியும், இப்ப என்னோட பிங்கர் பிரிண்ட்ஸ வந்து எடுத்துட்டு உன்னோட வச்சு நம்ம ஒரு பிளாஸ்டிக் இதுல வச்சு அதை யூஸ் பண்ணி நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஓபன் பண்ண முடியும். ஆனா ரெட்டினல் ஸ்கேனர் அப்படிங்கிறது ஒருத்தரோட கண்ணு மாதிரி இன்னொருத்தரோட கண்ணோட அமைப்பு இருக்காதான். ஸோ அதனால நம்ம பயோமெட்ரிக் டெக்னிக்ல வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட ஆதாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கை விரல்களோட ரேகைகளும்
அதுக்கப்புறம் இந்த ரெட்டினல் ஸ்கேனர் தான் நம்ம வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு இது. ஸோ திஸ் பெர்ஃபார்ம்ஸ் அ ரெட்டினல் ஸ்கேன் விச் இஸ் எ பயோமெட்ரிக் டெக்னிக் தட் யூசஸ் யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆன் பர்சனல் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றனால இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது லைட் பென். ஸோ லைட் பென் இஸ் பாயிண்டிங் டிவைஸ் ஷேப் லைக் எ பென் அண்ட் இஸ் கனெக்டட் டு எ மானிட்டர். ஸோ இது வந்து என்ன லைட் பென் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பாருங்க, டிரா பண்றதுக்கு ஈஸியா இது பண்றதுக்கு. ஸோ இப்போ இப்பெல்லாம் வந்து அதிகமாக வந்து டச் ஸ்க்ரீன்ல இந்த லைட் பென் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து லைட் பென் எல்லாம் பார்த்தீங்கன்னா டச் பென் டச் ஸ்க்ரீன்ல அதை பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கெல்லாம் இந்த லைட் பென் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இந்த ரீடரை யூஸ் பண்ணி நம்ம புக்கையே வந்து என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ ஸ்கேன் பண்ணதை நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி எடிட் பண்ண முடியும். இட் இஸ் எ டிவைஸ் விச் டிடெக்ட் கேரக்டர் பிரிண்டர் ஆர் ரிட்டன் ஆன் எ பேப்பர் வித் ஓசிஆர். எ யூசர் கேன் ஸ்கேன் எ பேஜ் ஃப்ரம் எ புக். ஒரு புக்கையே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டர் ரெக்கக்னைஸ் பண்ணி பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணும். இந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட் கேன் பி எடிட்டட் யூசிங் எ வேர்ட் ப்ராசஸர். அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ண முடியும். அடுத்தது என்ன சொல்றாங்க, இந்த ஸ்கேனர் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த ஸ்கேனர் இப்படிதான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார் கோட் ஆர் கியூஆர் கோட் ரீடர். இது எல்லாருக்குமே தெரியும், கடைகள்ல பாத்தீங்கன்னா இருக்கும் பார் கோட் ரீடர். ஸோ மூணு லைன் மாதிரி இருக்கும், அந்த லைன்ல வச்சு பாத்தீங்கன்னா திக்னஸா இருக்கும், ஒன்னு திக்னஸ், ஒன்னு வந்து லைட்டா இருக்கும், ஒன்னு டார்க்கா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வச்சு நமக்கு வந்து அந்த விலைகள் இல்லையா ரேட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஃபாரின் ஆத்தர் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே இருக்கும், சரியா. எ பார் கோட் இஸ் அ பேட்டர்ன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் திக்னஸ். A barcode reader scans the information on the barcode, transmits the computer for further processing. சரியா? So a system give fast and error free entry information into the computer. அதனால நமக்கு வந்து டைப் பண்ணும்போது நிறைய தப்பா வரும். இப்ப பாருங்க, உங்களோட மார்க் எல்லாம் இருக்கு இல்லையாப்பா, மார்க் எல்லாம் வந்து நம்பர்ஸ், அதாவது உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணும்போது, இப்ப மார்க் என்ட்ரி எல்லாம் பண்றாங்க ஆன்லைன்ல பண்ணும்போது, இப்போ 12th மார்க்ஸ், 10th மார்க், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லையா, அந்த நம்பர் டைப் பண்ணும்போது சில நேரத்தில் தப்பாகும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கு பார்கோட் ரீடர் மூலமா ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணோடனே அந்த நம்பர் டிஸ்பிளே வந்துடும். அப்போ இந்த இந்த ஸ்டூடெண்டோடது அப்படியே பார்கோட் நம்பர், ஓகே இந்த மார்க் என்ட்ரி பண்ணுவாங்க. அப்படி தான் மார்க் வந்து என்ட்ரி பண்ணிட்டே வருவாங்க. ஸோ தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இந்த கியூஆர் கோடு இஸ் 2-dimensional barcode which can be read by a camera அண்ட் ப்ராசஸ் இந்த இன்டர்பிரட் த இமேஜ். இது கியூஆர் கோடு தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம எதுனாலும் நம்ம கியூஆர் கோட் அப்படின்னா ரீட் பண்ணி நம்ம மொபைல்லே இதை பண்ணிட்டு இருக்கோம், கேமரா மூலமா அதை வந்து ப்ராசஸ் பண்றோம். பார் கோடுங்கிறது கேமரா கிடையாது, பட் கியூஆர் கோடுங்கிறது கேமரா பேஸ்டு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார் கோட் ஆர் கியூஆர் கோட் ரீடர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், மைக்ரோஃபோன். நம்ம பேசுறோம் இல்லையா, பேசுறத ரெக்கார்ட் பண்றது. ஸோ நமக்கு வாய்ஸை வந்து இன்புட்டா வாங்கிக்கிட்டு அதை கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். அடுத்தது வந்து மைக்ரோஃபோன்ல வந்து ஸ்பீச் ரெக்கக்னைசேஷன் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா, நம்ம இப்ப வந்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கொடுக்குறோம் அது வேற. இப்ப நம்மளோட இதை வந்து ஓபன் பண்றதுக்கு வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன் சாஃப்ட்வேர் போட்டிருந்தா மட்டும்தான் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி போகும். அது அதுக்காகவுமே இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மைக்ரோஃபோன்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, இப்ப நம்ம பேசுறது கூட மைக்ரோஃபோன்ல தான், சரியா. உங்ககிட்ட கிளாஸ்ல நான் பேசிட்டு இருக்கிறது யூசிங் மைக்ரோஃபோன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா. ஸோ இப்ப எல்லா இதுலயுமே டிஜிட்டல் கேமரா இருக்கு, இமேஜஸ் வீடியோஸ் டிஜிட்டல் ஃபார்மேட்ல. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இட் யூசஸ் எ சார்ஜ் கப்பிள்டு டிவைஸ் எலக்ட்ரானிக் சிப்போட, சிசிடி எலக்ட்ரானிக் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து இது பண்ணிருக்காங்க. லைட் ஃபால்ஸ் ஆன் த சிப் த்ரூ த லென்ஸ், இட் கன்வெர்ட்ஸ் லைட் ரேஸ் டு டிஜிட்டல் ஃபார்மேட். ஸோ லைட் ரேஸ் தான் இங்க வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டா கன்வெர்ட் ஆகி நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ வரக்கூடிய லேப்டாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கேமரா வந்துடும், ஆனால் டெஸ்க் டாப்ல நமக்கு டிஜிட்டல் கேமரா ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ செப்பரேட்டாக இதை வந்து ஃபிட் பண்ணி நம்ம கேமரா வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டச் ஸ்க்ரீன். உங்களுக்கு இதுவும் தெரியும், எல்லாருமே இன்னைக்கு டே டு டே லைஃப்ல இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், யூசிங் ஃபிங்கர். ஸோ இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், மவுஸ் கீபோர்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், டச் ஸ்கிரீன். இப்ப டச் ஸ்கிரீன்லயே வந்து லேப்டாப் எல்லாம் வந்துருச்சு, டச் ஸ்கிரீன் லேப்டாப் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் டிவைசஸ்,
எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர், லேப்டாப், மானிட்டர், ஸ்மார்ட் போன், டேப்லெட், கேஷ் ரெஜிஸ்டர், அப்புறம் ஏடிஎம் மெஷின், இது எல்லா இடத்துலயும் நம்ம என்ன ஸ்விட்ச் பண்றோம், டச் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். சோ கிரிட் ஆஃப் இன்ஃப்ராரெட் பீம்ஸ் டு சென்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த ஃபிங்கர். சோ அது எப்படின்னா, டச் ஸ்கிரீனை பிரஸ் பண்ணோன்னா அங்க வந்து இன்ஃப்ராரெட் பீம்ஸ் வந்து அந்த லைட் வந்து எமிட் ஆகும், டச்சிங் சென்சிட்டிவே அதுதான் கொடுக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கீயர், த லாஸ்ட் ஒன் இஸ் கீயர். இந்த கீயரோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீபோர்டும் இருக்காது, எந்த போர்டு கீயர் மாதிரிதான், ஆனா கீயர் கீபோர்டு இது இது இருக்காது. இதுல இப்போ இதுல இந்த பிக்சரை பாருங்க, கையில ஒருத்தர் வந்து ஒரு இது மாதிரி சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி வந்து கையில போட்டிருப்பாரு, கையில வந்து அதுல கீஸ் இருக்கும், இந்த கீயர்ஸ் வந்து நம்ம பிரஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவாங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்கா, எ கீயர் இஸ் எ டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட் பை வே ஆஃப் பிரஸிங் ஒன் ஆர் மோர் சுவிட்சஸ். சுவிட்சஸ் மாதிரி இருக்கும், பட்டன் மாதிரி இருக்காது, சுவிட்சஸ் மாதிரி இருக்கும். அதாவது கீபோர்ட் கீஸ் மாதிரி இல்லாம அதுக்கு எப்படி இருக்கும், சுவிட்சஸ் மாதிரி இருக்கும். மாடர்ன் கீயர்ஸ் ஹவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் பட் நாட் அஸ் மெனி அஸ் எ ஃபுல் சைஸ் கீபோர்ட். ஃபுல் சைஸ் கீபோர்ட் மாதிரி இருக்காது, ஏதோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். டைபிக்கலி திஸ் நம்பர் இஸ் பிட்வீன் 4 and 50. ஜென்ரலா 4 to 50 குள்ள, 4 to 50 குள்ள தான் கீஸ் இருக்கிற மாதிரி. A keyer differs from a keyboard which has no board, but the keys are arranged in a cluster. Cluster ன்றது group. Keys வந்து group ஆ தான் arrange பண்ணி வச்சிருப்பாங்க. Okay, so இது வரைக்கும் input devices. இது வரைக்கும் என்னது நமக்கு, input devices. So இந்த input devices பத்தி நம்ம பார்த்திருக்கோம். Next தான் next classல output devices பார்க்க போறோம். So இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க clarify பண்ணிக்கலாம். Okay, இப்ப ஏதாவது doubt இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க students. Thank you.